ே அல்லாஹுவை நோக்கி திரும்ப வேண்டிய நேரம் இது நிமிடம் எது ரமதான் வரும் வரை எதிர்பார்ப்பது ஒரு மும்மினுடைய அழகல்ல ரமதான் மாற்றத்திற்கால மாதம் அல்ல முதலில் அதை அதை புரிய வேண்டும் ரமதான் வந்தால் தொழுது கொள்ளலாம் ரமதான் வந்தால் குரானை ஓதிவிடலாம் விடலாம் ரமதான் வந்தால் ஐபாதத்தில் போட்டியிடலாம் ரமதான் வந்தால் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக பணி செய்யலாம் என்று ஒதுக்குவதற்கு உள்ள மாதம் அல்ல ரமதான் ரமதான் இபாதத்தை தொடங்குவதற்குரிய மாதம் அல்ல தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் எத்துணை ரமதான் வந்தாலும் யாரும் தொடங்க முடியாது முதல் ரமதான் கழியட்டும் நினைப்பாரு அடுத்த பத்து வருட்டும் நினைப்பாரு அடுத்த பத்து வரட்டும் நினைப்பாரு இருபத்தி ஏழு வரட்டும் நினைப்பாரு ரமதான் போயிடும் ரமதானுக்கு முன்னால் யார் தன்னை சீரமைத்தானோ அவன் தான் ரமதானிலும் சீரானவனாக இருப்பான் ரமதானுக்கு முன்னால் ஃபஜ்ரை ஜமாஅத்தோடு தொழுதவன் தான் ரமதானிலும் ஃபஜ்ரை ஜமாஅத்தோடு தொழுவார் ரமதானுக்கு முன்னால் குர்ஆனை ஓதுவதில் இன்பம் கண்டவன் ரமதானில் போட்டியிட்டு குர்ஆனை அதிகமாக ஓதுவான் இல்லனா ஒரு பக்கத்தை ஆரம்பிச்சிடும் போதும் கண்ணியத்துக்குரியவர்களே நிலைமைகளை சீரமைக்க வேண்டும் அல்லாஹுவை நோக்கி நாம் எல்லோரும் திரும்பியாக வேண்டும் யாரும் விதி கிடையாது யாரும் கிடையாது எல்லோரும் அல்லாஹுவை நோக்கி திரும்பியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அலிஹி வசல்ல சொன்னார்கள் நான் ஒவ்வொரு நாளும் துணை முறை நூறு முறை அல்லாஹுடத்தில் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி நூறு முறை அல்லாஹுவை நோக்கி திரும்புகிறார் எந்த நினைவில் வாழ்கிறோம் நமக்கு புரியல எதை நோக்கிச் செல்லுகிறோம் எதுவும் புரியல வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இல்லை ஒரு குறிக்கோள் இல்லை ஒரு நோக்கம் இல்லை எதை சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றால் அதற்கு பேர் மனித வாழ்க்கை அல்ல மிருகத்தின் வாழ்க்கை அது அவர்களை எல்லா கல் ஆம் பல் ஹும் அபல் அதை விடவும் கீழானவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அவர்களே அந்த வாழ்க்கை அல்ல ஒரு மும்மின் வாழ்க்கை ஒரு மும்பினுடைய வாழ்க்கை வீரத்தோடு தேடலோடு எதிர்பார்ப்புகளோடு மறுமையின் குறிக்கோளோடு சொர்க்கத்தின் எண்ணத்தோடு நரகத்தை பற்றிய பயத்தோடு கழியப்பட வேண்டிய வாழ்க்கை இன்னைக்கு துன்யால பிள்ளைகளை வளர்ப்பதும் அப்படித்தான் மனைவி மக்களை பயிற்சி விப்பதும் அப்படித்தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர துன்யாவை நோக்கியே அமைந்து கொண்டிருக்கிறது அல்லாஹெம்மை சீரமைப்பானாக கண்ணியத்துக்குரிய வரப்போகின்ற இந்த ரமதான் வாழ்வை முழுவதுமான உயர்த்துவதற்கான மாதமாக அமைய வேண்டும் என்றால் இந்த நிமிடத்தில் நாம் எம்மை சீரமைக்க வேண்டும் இந்த நிமிடத்தில் எம்மை நாம் சீரமைக்கவில்லை என்றால் ரமதானில் ஒருபோதும் எம்மை சீரமைக்க முடியாது அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவானாக கண்ணியத்துக்குரியவர்களே ரமதானுடைய மாதம் எமக்கு முன்னால் பேசிய அவர்கள் உங்களுக்கு விளக்கி இருப்பார்கள் அதனுடைய சிறப்புகளை அதனுடைய பலன்களை அதில் கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய பாக்கியங்களை எல்லாம் சுருக்கமாக அந்த விஷயங்களை நாம் புரிந்தால்தான் இந்த ரமதானுடைய மாதத்தை எதிர்நோக்குவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக நாம் மாற முடியும் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி கண்ணியத்தோடு எதிர்பார்க்கப்பட வேண்டிய மாதம் இம் வாழ்வை எல்லாம் அதுவரை நீட்டி கொடுக்க வேண்டும் என்பதை எண்ணத்தோடு வாழ வேண்டிய நாம் அது வா வரும் அது வா போகுங்கிற எண்ணத்தில் உட்கார்ந்துருக்கும் ரமதான் வருதுன்னு சொல்லி யாருக்காவது மகிழ்ச்சி இருக்கா கொஞ்சம் உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க ரமதான் வருதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு எதுல சந்தோஷப்படுவோம் நல்ல ஓய்வு கிடைக்கும் ஆபீஸ் டைம் குறைஞ்சிரும் அதிகமான லீவு கிடைக்கும் நன்மையை அடைய போகிறோம் நன்மையில் முன்னேற போகிறோம் நரக விடுதலை அடைய போகிறோம் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கக்கூடிய மாதம் எமக்கு முன்னால் வருகிறது என்ற ஒரு எண்ணம் யாருக்காவது இருக்கா இவர்கள் யார் தெரியுமா ரமதானுடைய பிறையை பார்த்தால் அழுவார்கள் என்ன அழுகை அது மகிழ்ச்சியின் அழுகை ஆஹா இப்படி ஒரு மாதம் வந்துவிட்டதே என்ற ஒரு கண்ணீர் அவர்களுடைய கண்களில் பீரிட்டு ஓடும் நம்ம அப்பதான் கணக்கு போடுவோம் ரமதான் சென்றால் கவலையில் வாடுவார்கள் அடுத்து ரமதானை அடைவதற்கு அல்ல எனக்கு வாய்ப்பை அளிப்பானா என்று ரமதானை அடைவது பாக்கியம் ரமதானை அடைவது கண்ணியம் ரமதானை அடைவது அல்லாஹவி அருள் யார் அதை பாதுகாத்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் யார் வீணடித்தார்களோ அவர்களை பாதுகாக்கட்டும் அவர்கள் வீணடிக்கப்படுவார்கள் யார் அல்லாஹுவின் அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர்கள் தக்குவாவுடைய உள்ளத்தை சுமந்தவர்களாக மாற முடியாது